ليه ولا صحابي او ريبير لو انا خليه அன்னடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டு அணப்பட்டு தாயிப்புடைய தெருக்கள் எல்லாம் ஓடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பின்னாடி துரத்தி அடிச்சுட்டு வந்தாங்கிறத சொன்னோம். தொடர்ந்து அடி விழுந்திருக்கிறது, பெருமானாரினால் ஓட இயலவில்லை. இடம் வந்து மக்காவிலே உண்டான உத்துபா சைபா என்பவருடைய தோட்டம். இந்த தோட்டம் அவங்க என்ன செஞ்சாங்க, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு வர்றதை பார்த்துட்டு அவங்களுக்கே என்ன செஞ்சு இப்போ அடி வாங்கிட்டு வர்றது முகமதுன்னு சொல்லி அவருடைய அடிமை அத்தாஸ்ன்னு சொல்லி கூட சொல்லக்கூடிய அந்த அடிமை அவர் என்ன செய்யறாங்க, போய் அவருக்கு உட்கார வச்சு, இது வந்து திராட்சை தோட்டம், இப்போ இங்கே இன்னும் திராட்சை இங்கே இன்னும் பயிரிடுவாங்க. பக்கம் திராட்சை தோட்டத்துல இருந்து என்ன செய்ய திராட்சை பழத்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து போய் சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அடிபட்டு காயப்பட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார போது அது வாங்கி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் பொழுது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி பெருமானார் சலாம் பிஸ்மில்லா அலா பரக்கத்துல்லான்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றத பார்த்தோன்னே இவர் அடிமை வந்து இவர் வேற ஊருக்கார், இங்கே அடிமைப்பட்டு வந்திருக்காரு. அவர் சொன்னார், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து எங்கள் பகுதியிலான்னு சொல்லுவாங்க, இங்கே உள்ள அரபி மக்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே, நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், நான் வந்து மீன் வாங்குற ஊர். மீன் வாங்குற ஊருன்னு சொன்னோடே, ஓ சோ யூனுஸ்புன் மத்தா அவருடைய ஊரா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவருக்கு முன்னமும் ஆச்சரியமாயிடுது, என்னது உங்களுக்கு யூனுஸ் நபியே தெரியுமா, உங்களுக்கு யூனுஸ் நபியே தெரியுமா. அவர் சொன்னாங்க, அவர் என்னுடைய சகோதரர் தான், அவங்க எப்படி நபியாக இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அது போன்று நானும் நபியாக அனுப்பப்பட்டவன் என்று சொன்ன உடனே இந்த அடிமை அத்தாஸ் என்ன செஞ்சாரு, பெருமானுடைய கரத்தை மேனியை உடலை முத்தமிட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எதிரிதான், எழுத்தாப்புல இருந்து அவங்களுக்கு உணவு கொடுத்து விட்டவங்க, எது பெருத்தி மனதை கொடுத்து அடிமையிட்ட கொடுத்து விட்டவங்க, எது கொடுத்துட்டு வருவாருன்னு பார்த்தா இவர் என்ன போய் முத்தமிட்டு இருக்காரு முகமதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியம் பார்க்குறாங்க. அவர் முத்தமிட்டு என்ன செஞ்சாரு, பெருமானார் சலாசன உடனே ஈமான் வாய்ப்பலை வைத்து பெருமானாருக்கு ஆறுதலாக ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஈமான் கொண்ட ஒரு சஹாபி ஒருவர் இருக்கிறார் என்றால் கண்ணியத்தில் புதிய அத்தாஸ் அப்படின்னு அவங்களுடைய பேரில் அவங்களை பற்றி அந்த நிகழ்வு ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உட்கார்ந்து அடிபட்டு அந்த உட்கார்ந்துருந்தாங்களே அந்த இடம் அந்த தோட்டம் தான் இது. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அடிமையை கும்பிட்டு என்னது உன்னை போய் பெருச்சம் அந்த திராட்சை பழத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லி சொன்னால் நீ அவருடைய மேனையை வந்து முத்தம் விட்டுக்கிட்டு கையெல்லாம் முத்தம் பெறியனு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இவர் வந்து இறை தூதரை தவிர வேறு யாரும் கிடையாது, இவருக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இறை தூதரை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள், இவர் இறை தூதர் என்பதாக நான் நம்புகிறேன் என்பதாக அவர் சொன்னார். அந்த அத்தா சேர்ந்த அந்த தோழர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு கொண்டிருக்கும் பொழுது நேரத்தில் ரசூல்லாவுக்கு அந்த திராட்சை குடையை கொடுத்து பெருமானாருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அவர் ஈமான் கொண்ட அந்த இடம் அந்த தோட்டம் எல்லாம் இங்கேதான் இருக்கு. அவங்க பேர்லயே மஸ்ஜிதுல் அத்தாஸ்ங்கிற பள்ளிவாசல் உள்ளே இருக்கு. சில உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. விரைவை பார்த்துட்டு வந்த உடனே இதுக்கு பின்னாடி இங்கிருந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அதுக்கு பின்னாடி வெளியே வரவும் மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி என்ன செய்யிட்டாங்க, சரி அவர் போய் ஊரை விட்டு போயிடுவாருன்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல என்ன செய்யாங்க, அடி வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல படுத்து மயக்கத்தில் படுத்திருந்தாங்க. அவர் மயக்கத்தில் இருக்காரு, அப்படியே மேலே இருந்து பாறையை உருட்டி விட்டு பாறையை தூக்கி போட்டு ஆளை குன்றுவோன்னு சொல்லி பெருமானார் சலாசன் பாறையை தூக்கி போட்ட இடங்கள் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத அந்த இடத்துல வச்சு அதை காட்டி தெளிவாக சொல்கிறேன். அந்த இடத்துல பெருமானார் படுத்திருந்த இடத்துல சலாசத்தினுடைய முழங்கையை தலையணையாக வைத்து சலாசம் படுத்திருந்தாங்க. அந்த பள்ளி மஸ்ஜிதுல் கூன்னு சொல்லுவாங்க, கூனா முழங்கை பள்ளி வாசல்னு சொல்லி அடிபட்டு வேதனைப்பட்டு படுத்திருந்த இடம்
அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிற நிகழ்வு அந்த இடத்துல வச்சு சொல்றோம். இது மஸ்ஜித் அல் அத்தாஸ், அத்தாஸ் அல் இல்லாதவருடைய பேர்ல பள்ளி இருக்கு. இதெல்லாம் பாத்துருவோம். कोई ऐसा किसी में भी जो है ना नहीं है, विदात है उनके ज़्यारत है. यहाँ पर साहबर जरूर पक्ष साहबर जिले में इस जगह आए, ऐसा कुछ भी नहीं है, गलत है.